புதுச்சேரி வனத்துறை சார்பாக மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பாதுகாத்தலில் மக்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் மரக்கன்று நடும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியினை வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்பி செல்வ கணபதி, அரசு கொறடா அறிமுகம், எம்எல்ஏக்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் வனத்துறை செயலாளர் ஜவஹர், வன பாதுகாவலர் அருள்ராஜன் அவர்கள் முன்னிலையில் 10,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் வேளாண் துறை, காவல்துறை, நீதித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மரக்கன்றுகள் நடுதல், மேலும் புதுச்சேரியில் உள்ள 108 கிராமங்களிலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் மூலம் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உரையாற்றிய போது இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசியதற்கு அவையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் ராகுல்காந்தியை மன்னிப்பு கோர வலியுறுத்தினர். இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக ஆதரவு எம்எல்ஏ அசோக் பாபு இந்துக்களை அவமதித்த ராகுல்காந்தியை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் பேரவை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்த சபாநாயகர் செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அசோக் பாபு எம்எல்ஏ போராட்டத்தை கைவிட்டார். பாஜக எம்எல்ஏவின் திடீர் போராட்டத்தால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 30 தேதி நடைபெற்றது. இதில் உடல் தகுதி தேர்வில் தேர்வான 4,000-க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட கிராமங்களைச் சார்ந்த 20-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வாகினர். இதையடுத்து ஊர்காவல் படை வீரருக்கு தேர்வான இளைஞர்களை திருக்கனூர் போலீஸார் ஸ்டேஷன் அழைத்து பாராட்டினர். அப்பொழுது ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் எழுத்துத் தேர்வில் தேர்வாகியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். இதில் போலீசார் மத்தியில் தேர்வான மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவராலும் பாராட்டக்கூடியதாக பரவி வருகிறது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் உடனிருந்தனர். கஞ்சா விஷயத்தை போறவங்க தான் அன்பா இருந்தா உங்க செஞ்சு கூட்டு வந்து திருத்துங்க. தயவு செய்து நம்ம சமூக அக்கறை இருக்கும், சொசைட்டி நல்லா இருக்கும். அதுல இருக்கலாம் தான் நான் வந்து நிறைய இடத்துல ஸ்கூல்ல போய் பேசினேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசிட்டேன். உங்களால நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 4 பேருக்கு நல்லது செஞ்சு இந்த மாணவர்களை வந்து தவறான வழியில போகணுங்க, இளைஞர்கள் தவறான வழி போகணும் வந்து அவங்களுக்கு வந்து தீய வழி போகாத அளவுக்கு இதுக்கப்புறம் நீங்க முன்னெடுத்து உங்களுடைய சமுதாயத்தை நீங்க திருத்தணும். அது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. புரியுதுனா? நன்றி. புதுச்சேரி பெரியாண்டவர் வீரசிலம்பாட்டம் நாடகக்கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீரசிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான போட்டி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியில் 250-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்காக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார்.